रामानुजदयावात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटराचार्यम् वन्दे वेदान्तदेशिकम् अक्वीनादसमारम्भाम् नाथयामणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजे गुरुपव्यामोहतस्तदितराणि प्रणामि मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयान आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतङ्करश्च महदाह्वय भट्टनादः श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थकम् श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रम् तेङ्कुरुहूरेन्द्रम् मरुविनियवन्पुरुणलेन्द्रम् अरुमरेहळन्दादिशैदान् அடியணையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தார் வேறும் குறைவிலேன் என்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேற் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் ஷடகோபன் ஒய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவரே நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கேனும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்வோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த ஷடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்ததாரக்கிரமாத் व्याकुर्वन्निगमान्तरक्वणमुनिर्दत्ताम् मतिम् निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्य विपितामहस्य श्रुतम् वरेण्यम् षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् तथारिणामानमहम् प्रपद्ये எம்பெருமானவன் யானும் தானாய் ஒழிந்தானே அப்படின்னு ஒரு அழகான வேதாந்த அர்த்தத்தை சாதிக்கிறார். 8:10 திருவாமையை கண்கள் சிவந்து அதிலே 3 பாசுரத்திலே சொல்லும் போது எம்பெருமான் எனக்கு என் மனசுக்குள்ளே வந்திருக்கான், எனக்குள்ளேயே அந்தர்யாமியாக இருக்கான், எனக்கு வெளியிலையும் இருக்கான், என் உடம்புக்குள்ளேயும் இருக்கான், அடியேன் உள்ளான், உடன் உள்ளான், எல்லாம் இருக்கட்டும். இது எல்லாத்த காட்டிலும் பெரிய பெருமை என்னன்னு கேட்டால், எல்லாத்த காட்டிலும் அவன் பண்ணின மிகப்பெரிய அனுக்கிரகம் என்ன அப்படின்னு கேட்டால், யானும் தானாய் ஒழிந்தானே, நானேவாகவே ஆகிவிட்டான். அதாவது எனக்கு அந்தரியாமியாக ஆகியிருந்து நான் அவனை விட்டு பிரியவே முடியாது என்கிற நிலையிலே ஆகிவிட்டான். எப்பவுமே அந்தரியாமியை விட்டுட்டு அந்த வெளியில இருக்கக்கூடிய சரீரமாகிற வஸ்து வெளியில் வருமானா, வெளியில வராதே. அதனாலே அந்தரியாமி அப்படின்னு காண்பித்து, அது மட்டும் இல்லாமல் அந்தரியாமின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அந்த ஆத்மாவுக்கு இது சேஷம்னு அர்த்தம். எப்படியானால் நம்ம நம்ம சரீரம் ஆத்மாவை எடுத்துக்கணும், நம்ம சரீரம் இருக்கு, இதுக்கு அந்தரியாமியா ஜீவாத்மா இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தமாச்சு அப்படின்னா, இந்த சரீரங்கிறது ஜீவாத்மாவுக்கு சேஷம் அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மாவுக்காகவே ஆனது. அப்போ ஆத்மாவுக்காக சரீரமா, சரீரத்துக்காக ஆத்மாவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மாவுக்காக தான் சரீரம் இருக்கு. ஆத்மாவுக்கு சுகதுக்க போகத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த சரீரங்கிறதே இருக்கு. சரீரத்துக்கு உண்மையில சுகதுக்க போகம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனாலே அந்தரியாமியா ஒண்ணு இருக்கும் பொழுது அதை குறித்து அந்த சரீரமாக ஒண்ணு இருக்கோ இல்லையோ அது வந்து சேஷமாக இருக்கும். அந்த ரீதியில பெருமாள் என்ன பண்ணான், நான் உனக்கு அந்தரியாமியா இருக்கேன், நீ எனக்கு சேஷன் அப்படிங்கிறத எனக்கு புரிய வைத்தான். சேஷத்தைக்க ரசனாக ஆக்கினான். அந்த சேஷத்துவங்கிறது
ரசமானது மிகவும் ஆனந்தமானது அப்படின்னு அதை நான் உணர்ந்து அனுபவிக்கும்படியாக என்னை ஆக்கிவிட்டான். அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா நான் அவனை விட்டு பிரிய முடியாது. வெறும் சரீரமா இருந்தாலே பிரிய முடியாது, அதுவும் சேஷத்துவத்தை உணர்கிற ஒரு சரீரம். நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன், அதாவது பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவானவன் சரீரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றான்னு கேட்டா, எப்படி இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு இருக்கா. ரகசியத்திரை சாரத்தின் இந்த விஷயம் சொல்றா, ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் இருக்குன்னும் போது அந்த சரீரம் தனக்காக எதுவுமே பண்ணலையே, அந்த சரீரம் எந்த பிரவர்த்தி பண்ணாலுமே அது ஜீவாத்மாவுக்கு தான். அந்த சரீரத்தினுடைய சுரூபமோ, அந்த சரீரத்தினுடைய ஸ்திதியோ, அந்த சரீரத்தினுடைய பிரவிற்த்தியோ, இது எல்லாமே ஜீவாத்மாவின் பொருட்டு தான். ஏன்னா சரீரத்துக்கு ஒரு லாபமும் ஒரு அலாபமும் எதுவுமே கிடையாது. ஜீவாத்மாவுக்கு சுகமோ துக்கமோ எல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த சரீரம் மொத்தமுமே இருந்துட்டு இருக்கு. அதனால்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் சேஷம், சேஷம்னா அதன் பொருட்டே இருக்கு அப்படிங்கிறோம். அதே உதாரணத்தை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா சேஷம். ஏன்னா இந்த ஜீவாத்மாவுடைய சுரூபமோ ஸ்திதியோ பிரவருத்தமோ எல்லா பிரவருத்தியோ எல்லாமே பரமாத்மாவுக்கு அதீனம், பரமாத்மாவுக்கு பொருட்டு தான் இருக்கு. பகவானுக்காக தான் நம்மளுடைய ஜீவாத்மாவுடைய சுரூபமோ ஸ்திதியோ பிரவருத்தியோ எல்லாமே இருக்கு. அப்படி பார்த்தால் நமக்கு இந்த சரீரம் எப்படியோ அப்படின்னா இந்த பரமாத்மாவுக்கு நாம சரீரமா இருக்கோம் அப்படின்னு ஆச்சு. அப்ப நம்ம விட்டு இந்த சரீரங்கள் தனியா இருக்காதே, ஆத்மா விட்டு சரீரம் அப்படின்னு தனியா ஒண்ணு இருக்க முடியாதோ இல்லையோ, அந்த மாதிரிதான் பரமாத்மா விட்டு நம்ம தனியா இருக்க முடியாது. அதனால பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டோம்னா, ஏதோ உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வந்து இருக்கார் அப்படின்லாம் இல்லாமல் அந்தரியாமையாக வந்து இருக்கார். அதனால என்னாச்சுன்னா அவனை விட்டு பிரிந்து நாம் இருக்க முடியாது அப்படிங்கிறது நிலை உண்மையில. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா, அந்த அந்தரியாமிங்கிறத நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கார். புரிய வச்சா நம்ம அதை அனுபவிக்க முடியும். இந்த சரீரத்துக்கு அது முடியாது. இப்ப ஜீவாத்மாவுக்கு சரீரம்னு சொல்றோமே, அந்த சரீரத்துக்கு புரிய, ஏன்னா அது அச்சேதனமான வஸ்து, அதுக்கு புரிய வைக்கிறதெல்லாம் நடக்காது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு அது நடக்கும் இல்லையோ. அதனால பரமாத்மா என்ன பண்றார், நீ எனக்கு சேஷன் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறார். சேஷத்தைக்க ரசமாக ஆக்குறார், சேஷத்தத்தை அனுபவிக்கும்படி பண்றார். அதனாலே என்ன லாபம் கேட்டா, நாம அவனை விட்டு போகணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. அதனால பெருமாள் என்ன பண்றாரா, ஆழ்வாரானவர் நம்மை விட்டு பிரிந்து விடுவாரோ அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பயம் வந்துருத்தான். அதனால ஆழ்வார் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா, அவர் எனக்கு சேஷங்கிறத, சேஷங்கிறது நித்திய சேஷம், சேஷங்கிறது ஆத்மாவுக்கு சரீரம் சேஷங்கிறது நித்திய சேஷம், அது மற்ற வஸ்துகள் மாதிரி இல்லை. ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் சேஷன்னா ஏதோ கொஞ்ச காலம் சேஷனா இருப்பான், இது அப்படிலாம் கிடையாது. இந்த சரீரம் ஆத்மா விட்டு இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சேஷத்துவங்கிறத புரிய வச்சு, அது ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறதையும் புரிய வச்சு, நான் அதை அனுபவிக்கும்படி எம்பெருமான் பண்ணிட்டான். ஆக இனிமே நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன், ஏன்னா இதே இந்த அனுபவத்திலேயே நான் இருந்துட்டு இருப்பேன். அதனால பெருமாள் வந்து இவன் என்னை விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காக யானும் தானாய் ஒழிந்தானே, அவனே நானாகவே இருக்கேன், நீயே தான் நான் அப்படிங்கிறத காமிக்கிறான். ஏன்னா உனக்குள்ள அந்தரியாமையா நான் இருக்கேன் அப்படிங்கிறதான். ஏன் ஆழ்வார் விட்டு, ஆழ்வார் வந்து பெருமாளை விட்டு பிரிஞ்சிருவாரோ அப்படின்னு ஒரு பயம் பெருமாளுக்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, ஆழ்வாரானவர் அடிக்கடி தன்னுடைய நிகர்ஷத்தையும் பெருமாளுடைய உட்கர்ஷத்தையும் சொல்ற, பெருமாள் தேவாதி தேவன் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவன் அப்படின்னு தன்னுடைய நிகர்ஷத்தை சொல்ற. அப்படி இருந்தா நாம் பெருமாளுக்கு அருகன் அல்லன், நான் ஏற்றன் அல்லன், நான் அவனுக்கு சேஷன்னு சொல்றதுக்கு கூட நான் அருகன் அல்லன் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம் வந்துருமா. என்னதான் சாஸ்திரத்துல சேஷன் தாசன்னா சொன்னா கூட அதுக்கு கூட நான் அருகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் அது பிரிஞ்சிருவாரோ அப்படின்னு பயத்தினாலே பெருமாள் என்ன பண்றார், அந்த சேஷத்துவங்கிறத வெறும் சேஷத்துவங்கிற சொருப்பன்னு மாத்திரம் இல்லாமல் அது ஒரு அனுபவம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார். அதனால்தான் ரெண்டாவது பாட்டிலே சேஷத்துவ சுரூபத்தை காமிக்கிறார், மூணாவது பாட்டத்திலே சேஷத்துவ அனுபவத்தை சொல்றார். இது ஆனந்தமான ஒரு விஷயம், சேஷத்துவத்தை அனுபவித்துக் கொண்டீரு அப்படின்னும் போது அதை அனுபவிக்கிறவன் அதை விடுவதற்கு மனசு வராதானபடினாலே எம்பெருமானை விட்டு பிரியணும்னு ஆழ்வார் நினைக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த அனுபவத்தையும் எம்பெருமான் வந்து ஆழ்வாருக்கு கொடுத்தருளினான் அப்படின்னு. இதைத்தான் பிள்ளான் சொல்றார். என்ன கேட்டான்னா, இந்த சம்ஸ்லேஷத்துக்கு பங்கம் வருகிறது என்னும் பயத்தாலே ஒன்றை எனக்கு செய்ய ஒண்ணாத துருபடி, நானா தனியா எதுவுமே செய்யக்கூடாது, செய்ய முடியாதபடி என்ன ஆக்கிட்டான். ஏன்னா நீ எனக்கு அத்தியந்த சேஷன் அப்படின்னு ஆக்கிட்டான். ஆக்கிட்டு அகவர்த்த விசிஷ்டரா தானே அகம் சப்த வாச்சன் என்று தோன்றும்படி
தன்னை குறித்து நீ வேற நான் வேற கிடையாது நீ தான் நான் அப்படின்னு அதுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கிறதே நன்னா புரிய வச்சு இந்த ஆத்மாவுக்கு உண்டான நிரவதிக புருஷார்த்தமாய் சாட்சாத்கார ரூபமாய் இருந்த சேஷதைக்க ரசத்த ஞானத்தையும் தந்துள்ளினான். நீ சேஷதைக்க ரசம் சேஷத்துவங்கிறத அனுபவிச்சுட்டு நீரு அப்படின்னு அந்த ஞானத்தையும் கொடுத்துட்டான். அதனால இம்மே பெருமாளை விட்டு பிரியணுங்கிற எண்ணமே ஆழ்வாருக்கு வராதுங்கிறதுக்காக நான் பெருமாளுக்கு தாசன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை புரிய வச்சிருக்கான். இப்ப அடுத்து நாலாவது பாசனம். யானும் தானாயுழிந்தானை யாதும் எவர்க்கும் உன்னோனை தானும் சிவனும் பிரமனும் ஆகி பனைத்த தனி முதலை தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்றா ஒன்றை உணர்ந்தேனே. இந்த பாசுரத்திலே அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா எம்பெருமானுக்கு தாசன் அப்படின்ற ஒரு சேஷத்துவங்கிறது அனுபவ விஷயமாக அது ஒரு ஆனந்த விஷயமாக நமக்கு இருப்பது போலே எம்பெருமான் இவன் எனக்கு சேஷன் அப்படிங்கிறத அவனும் தனக்கு ஆனந்த விஷயமாக ஆக்கிக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் விஷயம். ஸோ இவர்கள்லாம் எனக்கு ரொம்ப சேஷர்கள் அப்படிங்கிறதே பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படி பிடிக்கும்படியாக அவன் ஆக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல அதுதான் பிரதான விஷயம். அதான் போன பாசுரத்தை காட்டில ஒவ்வொரு பாசுரத்திலும் அடுத்த ஸ்டெப்ல போற இல்லையா. அப்போ எம்பெருமானுக்கு வந்து தான் சுவாமியா இருப்பதும் இவன் சேஷனாக இருப்பதும் எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக இருக்கு. நமக்கு பரம போக்கியமா இருக்கிறா போலே எம்பெருமானுக்கும் அது பரம போக்கியமாக இருக்கு அப்படின்னு. இதை எதுக்கு பெருமாள் இங்க காண்பிக்கிறார் இதை சொல்லுகிற வார்த்தை இங்க தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை உணர்ந்தேனே அப்படின்னு சொல்றது. அதுலதான் இந்த அர்த்தம் வருது. தேனும் பாலும் கண்ணலும் பொதுவாக ஆழ்வார் பாசனங்கள் எப்படி வரும் கேட்டாரா பெருமாளை பார்த்து பெருமாளே தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்துன்னு வரும். ஆனா இங்க இப்ப பெருமாளுக்கு ஜீவாத்மா அப்படி இருக்கானா தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து அப்படின்னு பெருமாளானவன் இந்த ஆழ்வாருடைய ஆழ்வாரை அதாவது இந்த ஜீவாத்மாவை இது பரம போக்கியமாக நினைத்து இது தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்துன்னு சொல்ற மாதிரி பரம போக்கியமாக பெருமாள் நினைச்சுட்டு இருக்கான். அப்படி என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை உணர்ந்தேனே அந்த ஒன்று அப்படின்னு ஜீவாத்மாவை சொல்ற. தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து நின்ற ஒன்று அப்படின்னு ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்று. ஊன்னா இந்த சரீரத்துலான ஜீவாத்மா இருக்கு. அப்புறம் உயிர் அப்படின்னா பிராணனோட இருக்கு. அப்புறம் உணர்வு அப்படின்னா ஞானத்தோடு இருக்கு. அப்போ ஒரு சரீரத்தோடு கூட ஒரு பிராணவாயுவோடு கூட ஒரு ஞானத்தோடு கூட இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து அப்படின்னு பெருமாள் நினைக்கிறானே அப்படி நின்ற ஒன்றை பெருமாளுக்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து நின்ற ஒன்றை இந்த ஜீவாத்மாவை உணர்ந்தேனே நான் புரிந்து கொண்டேனே அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை நான் புரிந்து கொண்டேன். அதாவது ஜீவாத்மாவானது பரமாத்மாவுக்கு தாசன் பரமாத்மாவுக்கு சேஷன் அந்த சேஷத்துவங்கிறது பரம போக்கியம் அப்படிங்கிறதை நான் புரிஞ்சின்ற மாதிரி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷன் என்பது பரமாத்மாவுக்கு பரம போக்கியமாக இருக்கு. அவன் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக என்னை நினைக்கிறான் அப்படி நின்ற ஜீவாத்மாவை நான் புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது இதனுடைய தாற்பயம். அப்போ இது எம்பெருமான் எனக்கு பண்ணினா அடுத்த ஒரு அனுகிரகம் அப்படின்னு. இதனால என்ன சித்தித்தான் நான் ஒரு நாளும் பரமாத்மாவை விட்டு பிரிந்து அகலவே மாட்டேன் அப்படிங்கிறது இன்னும் சுதிருடமாக ஆறுது. இதை நன்னா மேலும் திருடமாக்கிக்கிறதுக்காக அடுத்த விஷயத்தையும் பெருமாள் சொல்றான். ஆழ்வார் விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்ல அவர் சேஷங்கிற அனுபவத்தை கொடுத்தார். அதோட போறாது இன்னும் நன்னா திருடமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ சேஷமா இருப்பது எனக்கும் பரம போக்கியம் அப்படிங்கிற புத்தியும் பெருமாள் வந்து ஆழ்வாருக்கு கொடுத்துருக்கார். அதுக்கு பிள்ளான் சாதிக்கும் போது நான் அனர்கன் என்று கொண்டு என்னுடைய இச்சானுகுணமாக தன்னை எனக்கு அகல ஒண்ணாதபடி தன்னை குறித்து இவ்வாத்மா சேஷதைக்க சுபாவம் என்னும் இடத்தை காட்டி தந்தருளுகை அன்றியே அப்படின்னு இது வரைக்கும் போன பாசுரத்துல சொன்ன விஷயம். போன பாசுரத்துல சொன்ன விஷயம் தான் இங்க முதல் ரெண்டு வரியில இருக்கு. அந்த விஷயத்த முதல்ல சொல்லிட்டு அதுக்கு மேல வேற ஒரு விஷயத்தை காண்பித்தான். முதல்ல என்ன பண்ணாங்க கேட்டாங்க நான் அனர்கன் நான் பெருமாளுக்கு நான் அனர்கன் தாசனா இருக்கிறதுக்கு கூட நான் அனர்கன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அகண்டு போயிடுவேணும் அப்படின்னு ஒரு பயத்தினாலே அகல ஒண்ணாததொருபடி தன்னை குறித்து இந்த ஆத்மா சேஷதைக சுவாவம் சேஷதைக ஸ்வரூபம் மாத்திரம் சேஷதைக சுவாவம் அப்படிங்கிற இடத்தை
காட்டி தந்தருளினார் அப்படின்னு போன பாட்டுல சொன்னோமே அன்றியே அது மட்டுமல்ல வேற என்ன கேட்டா தன் திருவடிகளை நானே அகல்வே நல்லேன் என்று இருக்கும்படியாக ஸ்வசேஷதை ரசமான இவ்வாத்மா நூபுரா திவ்ய பூஷணம் போலே இருக்கும் என்னும் காட்டி தந்தருளினார் நீ எனக்கு சேஷமாக இருப்பது ஒரு ஆபரணம் போல இருக்குவா ஒரு ஆபரணத்தை சேஷமாக அணிந்து கொள்பவர்கள் அதனாலே அவர்கள் தானே சந்தோஷப்படுகிறார்கள் இந்த ஆபரணத்துக்காக சந்தோஷம் அந்த ஆபரணத்தை போட்டுக்கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இல்லையா இந்த ஆபரணம் என்னுடையது அப்படின்னு சொல்றான் அழகா ஒரு நூபுரம் ஒண்ணு காலிலே நூபுரம்ங்கிற ஆபரணத்தை போட்டுருக்கா சலங்கை அப்படிங்கிற ஆபரணத்தை போட்டுருக்கான் இதை பார்த்தா நாலு பேர் கேட்கிறா இவ்வளவு நன்னா இருக்கே புதுசா இருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா இவாளுக்கும் பெருமை அப்ப நூபுரத்தினாலே இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இல்லையா அந்த மாதிரி என்னை சேஷனாக ஆக்கி கொண்டு பெருமாள் சந்தோஷப்படுகிறார் என்னை நூபுரஸ்தானத்திலே என்னை வைத்திருக்கிறார் அதனாலே தன் திருவடிகளை நானே அகல்வே நல்லேன் என்று இருக்கும்படியாக நூபுரமானது நான் பிரிஞ்சு போறேன்னு நினைக்காதோ இல்லையோ ஏன்னா அவருக்கு பிடிச்சதுக்காக தானே நூபுரம் இருக்கு அந்த மாதிரியாக நான் அவரை விட்டு பிரியணுங்கிறதே நினைக்க மாட்டேன் நினைக்கவே முடியாதபடி நான் அதை அனுபவிக்கிறேன்ங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் என்னை அனுபவிக்கிறாங்கிறதையும் இருந்து அதையும் எனக்கு புரிய வச்சிருக்கார் அப்படின்னு சேஷதைக ரசமான யுவாத்மா நூபராதி திவ்ய பூஷணம் போலே இருக்கும் என்னும் இடத்தையும் காட்டி தந்தருளினார் அப்படின்னு இது நூபராதி திவ்ய பூஷணம் போல இது வந்து எனக்கு பரமபோக்கியங்கிறத காட்டி தந்தருளினார் இங்க அழகான உதாரணம் இங்க திருவாய்மொழியில இல்லாத உதாரணம் நூபராதி திவ்ய பூஷணங்கிற உதாரணத்தை பிள்ளான் சாதிக்கிறார் ஏன் இந்த நூபுரத்தை இங்க சொன்னார் அப்படின்னா திருவடிகளை விட்டு பிரிய மாட்டேன் சொன்ன மொழியும் அதுக்காக திருவடிகளை விட்டு பிரியாத ஆபரணம் அப்படிங்கிறது நூபுர ஆபரணம் அந்த சலங்கையை எப்பவுமே கட்டி கொண்டு கொலுசு எப்பவுமே கட்டிட்டு சலங்கைங்கிறது கொலுசு வந்து எப்பவுமே கட்டி கொண்டிருப்பார்கள் அது மாதிரி திருவடியை விட்டு பிரியாத ஒரு ஆபரணமாக ஆக்கி அவன் சந்தோஷப்படுகிறான் என்னை ஆக்கி அவன் சந்தோஷப்படுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான் இதுல இன்னொரு ரசமான விஷயம் என்னன்னு இந்த திருஷ்டாந்தத்தை பிள்ளான் சாதிக்கிற திருஷ்டாந்தத்தை அப்படியே சுவாமி தேசியன் எடுத்துட்டு சோராணீத நிஜ நூபுரவத் ஸ்வபாதே அப்படின்னு தேவநாயக பஞ்சாசத்தை சாதிக்கிறேன் நான் சரணாகிதி பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஆத்மாவை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா எப்படியானால் நூபுரத்தை திருவடியில சமர்ப்பிக்கிறாளோ அந்த மாதிரி ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா ஆனால் நூபுரங்கிறது நாமளா ஒரு புது நூபுரத்தை சம்பாதிச்சு அவனுக்கு சமர்ப்பிக்கிறது இல்ல சோராணீத அப்படிங்கிற சோரன் அவன் கழுவு கொண்டு போனான் திருடிட்டு போனான் ராஜா ஒரு ராணி இருக்கார் அவளுடைய நூபுரத்தை சோரன் வந்து திருடிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் தான் பண்ண தப்புன்னு தெரிஞ்சது அதுக்கான தண்டனை என்ன கிடைக்குமேனு அதை நினைச்சு பயமா இருந்தது அதனால அதை அப்படியே கொண்டு வந்து ராஜா கிட்டே கொண்டு வந்து சமர்ப்பிச்சு இது உம்முடைய நூபுரம் இது உம்முடைய திருவடிகள்ல இருந்தாதான் அது பொருத்தமா இருக்கும் தப்பா எடுத்துன்னு போயிட்டேன்னு சமர்ப்பிக்கிற மாதிரி இந்த ஆத்மா உனக்கு சேஷமானதுதான் அதனா எனக்கு சேஷமானதுன்னு தப்பா நினைச்சுட்டேன் ஆத்மா அபகாரம் அப்படிங்கிற அபகாரம் பண்ணிட்டு அதை உமக்கு சமர்ப்பிக்கிறேனே தவிர என்னுடைய திரவியத்தை நான் உமக்கு சமர்ப்பிக்கல உம்முடைய திரவியத்தை நான் கொண்டு போய் மீளவும் திருப்பி கொடு நூபுரத்தை அதனாலே எம்பெருமானுக்கும் பரமபோக்கியம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அதனாலதான் இதுக்கு சாட்சாத் சுவாமி அர்த்தம் சாதிக்கும் போது இவ்வாக்கியம் அகமன்னம் அகமன்னம் என்கிற முக்தனுடைய ஆனந்த பரிவாக வாக்கியத்துக்கு விவரணமாய் இருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது மோட்ச தசையில அங்க ஜீவாத்மாவனவன் எம்பெருமானை அனுபவிப்பான் இல்லையா அப்ப அனுபவிக்கிற விதத்தை பத்தி வேதம் சொல்லச்ச அகமன்னம் 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 அகமன்னாதோ ஓகமன்னாதோ ஓகமன்னாதா அப்படின்னு வரும் அகம் அன்னாதகா நான் அன்னாதகானா அன்னத்தை சாப்பிடுபவன் அர்த்தம் அன்னம் அப்படின்னா போக்கியம்னு அர்த்தம் சாப்பிடுபவன்னா அனுபவிப்போம்னு அர்த்தம் பரமபோக்கியனான எம்பெருமானையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அன்னாதகா அப்படின்னு வந்திருக்கு நான் சீவைகுண்டத்திலே பரமபோக்கியம் ஏன்னா சீவைகுண்டத்திலே சாப்பாடு பாடலாம் பிரச்சனை கிடையாது பகவத் அனுபவம் தானே அதனால பரமபோக்கியமான பகவதனை பகவானை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால அகம் அன்னாதக போக்கியத்தை அனுபவிப்பவன் அப்படின்னு அர்த்தம் இது சரியா போயிடுது ஆனா இதுக்கு முன் வாக்கியம் அகம் அன்னம்ங்கிறது நான் தான் அன்னம் நான் தான் போக்கியம் அப்படிங்கிறது யாருக்கு போக்கியம் அப்படின்னா பரமாத்மாவுக்கு நான் போக்கியம்
அப்படின்னு அர்த்தம். நான் பரமாத்மாவுக்கு நான் போக்கியமா இருக்கேன், ஏன்னா பரமாத்மாவும் ஆனான பரமாத்மா என்னதான் சர்வஸ்மாத் பரனாக இருந்தாலும் ஸ்வதா பரிபூர்ணனாக இருந்தாலும் ஒரு ஜீவாத்மா தங்கிட்ட வந்து சேர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு அதுவே பரம போக்கியமா இருக்கான். எப்படி ஆனால் ஒரு குழந்தை ஒரு அம்மா அப்பா கிட்ட வந்து சேர்ந்தான்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பிரிஞ்சு போன குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இவ்வளவு சந்தோஷம். திருவிழால காணாத போன குழந்தையா இருந்து ரெண்டு மூணு நாளைக்கு கழிச்சு அதுக்கப்புறம் கிடைச்சதுன்னா அது சேர்ந்ததுன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி குழந்தை வந்து சேர்ந்தாங்கிற சந்தோஷம் மாதா பிதாக்களுக்கு இருக்கும். அந்த குழந்தையும் அம்மா அப்பா இல்லாமல் உன்னை சாப்பிடாமல் தூங்காமல் ஓன்னு அழுதுண்டே அம்மாவை காணும் அப்பாவை காணும் அழுதுண்டே இருக்கிற குழந்தை, அது அம்மா அப்பாவோட சேர்ந்தா அதுக்கு எவ்வளவு இஷ்டமோ அந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கும் குழந்தையோட சேர்ந்தா அது அத்தனை இஷ்டம். இது மனுஷர்கள் மாத்திரம் இல்லாமல் எத்தனையோ மிருகங்களுக்கெல்லாம் கூட உண்டோ இல்லையா? பூனை பூனைக்குட்டியை எப்படி பாத்துக்கிறது, குரங்கு குரங்குக்குட்டியை எப்படி பாத்துக்கிறது, யானை யானைக்குட்டியை எப்படி பாத்துக்கிறது, இதெல்லாம் பாக்குறோம். யானை அதுவும் யானை யானைக்குட்டிக்கெல்லாம் ரொம்ப பாசம் ரொம்ப அதிகம். யானைக்குட்டியை பிரிஞ்சா இது தூங்காது யானைக்குட்டியும் தூங்காது அப்படிலாம் இருந்துருக்கும். கடைசியில சேர்ந்துதான் சந்தோஷப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ரீதியிலே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவோட சேர்ந்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷம் போக்கியமா இருக்கான். அதனால நான் பரமாத்மாவை போக்கியமாக நினைத்து அனுபவிக்கிறேன், அவனுக்கு போக்கியமா நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வேதம் சொல்றது. அகமன்னம் 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 அப்படின்னு அந்த அகமன்னங்கிற சித்தியினுடைய தாற்பயத்தை தான் இந்த பாசம் விவரிக்கிறதாம். பரமாத்மாவுக்கும் நான் போக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிற தாற்பயத்தை தான் இந்த பாசனமானது சொல்லுகிறது. தேனும் பாலும் கண்ணனும் அமுதமாகி தித்தித்து என் ஊனில் உயிரினில் உணர்வினில் நின்ற ஒன்றை உணர்ந்தேனே அப்படின்னு. தேனும் பாலும் கண்ணனும் அமுதமாகி தித்தித்து நின்ற யாருக்குன்னா பரமாத்மாவுக்குன்னு வச்சுக்கணும். இங்க அந்த வியாக்கியானத்துல சாதிக்கிறார், தேனும் பாலும் இத்தியாதி இன்னார்க்கு என்று விசேஷிக்கையாலே ஈஸ்வரனுக்கு போக்கியத்துவம் விவக்ஷிதம் என்று நினைத்து அருளை செய்கிறார் அப்படின்னு. யாருக்கு நமக்கு என்ன சொல்லலையோ, அதனால ஈஸ்வரனுக்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக சித்தித்து நின்ற இந்த ஆத்மாவை அப்படி பகவானுக்கு போக்கியமாக இது இருக்கு என்பதை நான் உணர்ந்தேனே. நான் பகவானுக்கு சேஷமாக இருப்பது பகவானுக்கும் பிடிச்சிருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு. இங்க அடுத்தது ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை அப்படிங்கிற, அதாவது ஜீவாத்மாவுக்கு சரீரத்தோடு இருக்கான் பிராணத்தோடு இருக்கான் தர்மபூத ஞானத்தோடு கூட இருக்கான் அப்படின்னு சொல்லணும். இங்க வேற ஒரு அர்த்தம் அழகா சொல்ற, உபனிஷத்தானது ஜீவாத்மா பரமாத்மாவை பத்தி சொல்லும் போது பர்வக்கிரமத்துல சொல்றது, அது சட்டம் யாருக்குமே ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது புரியாது. அதனால முதல்ல அன்னமயா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பிராணமயா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மனோமயா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் விஞ்ஞானமயான்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆனந்தமயா அப்படின்னு சொல்றது. இதுக்கு பஞ்சகோஷம்னு பெயர். இது தைத்திரிய உபனிஷத்துல இருக்கு, இந்த இடத்துல தான் அதுவும் இருக்கு. இந்த அகமன்னம் சொல்றதுக்கு முன்னாடிதான் தைத்திரிய உபனிஷத்துல வருது. அன்னமயாக அதாவது என்ன கேட்டா, ஆத்மானா என்னன்னு புரியல. இதை கேட்கறான் சிஷ்யம் கேட்கறான் வச்சுப்போம், ஆத்மானா பரமாத்மாவை பத்தி கேட்கறான், பரமாத்மாங்கிற என்ன அப்படிங்கிற. அப்ப அவனுக்கு புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டா, முதல்ல சரீரம்னா என்னங்கிறத புரிய வைக்கணும். அதனால அன்னமயமான சரீரத்தை காமிக்கிறான், அதுக்கப்புறம் சரீரத்துக்குள்ள பிராணமயமா இருக்கக்கூடிய வாயுவை காமிக்கிறான், அப்புறம் அதுக்குள்ள மனோமயமா இருக்கக்கூடிய மனசை காமிக்கிறான், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயமா இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை காமிக்கிறான், அதுக்கப்புறம் பரமாத்மா உள்ளுக்குள்ள. இது பர்வக்கிரமத்தினால காமிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த நியாயன் பெயர். அப்படி ஆனா ஒரு நட்சத்திரத்தை காமிக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அருந்ததி தரிசனம் முதலானதெல்லாம் பண்ணுவா இல்லையோ, அப்போ அந்த நட்சத்திரத்தை காமிக்கும்போது நேரம் அந்த நட்சத்திரத்தை காமிக்க முடியாது, அதனால பக்கத்துல இருக்கிற நட்சத்திரத்தை ஒண்ணு காமிச்சு அது பக்கத்துல இருக்குப்பார் அப்படின்னு சொல்லுவா இல்லையோ, அந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சாதான் அதை சொல்லி வைக்க முடியும். அதனால முதல்ல சரீரம் இருக்கு புரிஞ்சுதானே, புரிஞ்சுதுன்னா அந்த சரீரம் தான் பரமாத்மா நினைச்சிட்டு இருந்தா, சரீரம் பரமாத்மா இல்ல சரீரத்துக்குள்ள ஒண்ணு இருக்குன்னா, ஓ அது பிராணம் தான் பரமாத்மானா, பிராணம் பரமாத்மா இல்ல அதுக்குள்ளேயும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்லி, சரீரம் இல்ல பிராணம் இல்ல மனசு இல்ல உள்ள இருக்கக்கூடிய விஞ்ஞானமயமான ஜீவாத்மாவும் இல்ல பரமாத்மா தான் பரமாத்மா அப்படின்னு புரிய வைக்கிறது இந்த ஆனந்தமய வித்யா அப்படின்ன வித்யா உபநிஷத்து. தைத்திரிய உபநிஷத்துல பிரம்ம விதாப்னோதி பரம் அப்படின்னு அதெல்லாம் ஆரம்பிச்சு இந்த விஷயம் தான் இருக்கு. இப்ப அதையே இந்த பாசுரத்துல சொல்லும்படியாக இங்க பார்த்தோம்னா, ஊனில் அப்படிங்கிறது அன்னமயமானது சரீரத்தை சொல்றது, உயிரில் அப்படிங்கிறது பிராணமயத்தை சொல்றது, உணர்வினில் அப்படிங்கிறது மனோமயத்தை சொல்றதுன்னு வச்சுக்கணும் சாதிக்கிற அந்த ரீதியில். ஏன்னா தர்மபுத்த ஞானம் இருந்தா கூட நடுவுல மனசுன்னு ஒண்ணு கொள்ளும், அப்போ உணர்வினில் அப்படின்னா மனோமயத்தை சொல்றதுன்னு வச்சுக்கணும். ஏன்னா போன பாட்டுல கூட உணர்வில் முதலானதுன்னா மனோமயத்தை சொல்றதுன்னு சில இடத்துல சொல்லியிருக்காங்க, அதனால மனோமயத்தை சொல்றது. நின்ற ஒன்று அப்படின்னா ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா தான் விஞ்ஞானமயம் அப்படின்னு ஆச்சு.
அது பரமாத்மாவுக்கு சேஷனா இருக்குங்கிறபடினால அடுத்து பரமாத்மாவை சொன்னதாக ஆச்சு. இப்படி அந்த பஞ்சத்தையுமே இங்க காமிக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தையும் இங்க சாக்ஷா சுவாமியானவர் அவருடைய வியாக்கியானத்துல சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இங்கு ஊனில் உயிரில் என்று அன்னமய பிராணமயங்களை சொல்லுகையாலும், மேல் நின்ற ஒன்று என்று விஞ்ஞானமயனை சொல்லுகையாலும், நடுவிலே உணர்வில் என்று ஞானசாதனமான மனோமயனை சொல்லுகிறது. இது மேல்பாட்டில் அன்னமய பிராணமய மனோமயங்களுக்கும் அதிரிக்தன் என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்ததுக்கும் சேரும். அடுத்த பாட்டில் இந்த அன்னமய பிராணமய மனோமயங்களை காட்டிலும் அதிரிக்தன் அப்படின்னு ஒண்ணு வருது அடுத்த பாசுரத்துல. அதுக்கும் பொருத்தமாக இந்த வியாக்கியானங்கிறது இருக்கும், அதனால இப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற. இப்ப இது வரைக்கும் பின் ரெண்டு வரியினுடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம். இப்போ முதல் ரெண்டு வரி பார்க்கலாம். யானும் தானாயொழிந்த ஆனை, யாதும் எவர்க்கும் முன்னோனை, தானும் சிவனும் பிரமனும் ஆகி பனைத்த தனி முதலை. இப்ப நம்ம பார்த்துட்டு எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்குள்ள அந்தரியாமியா இருக்கான் அப்படிங்கறத முன்னாடி எல்லாம் கூட அவர் சொல்லிட்டு வர. கடிசே நாற்ற துள்ளாலை இன்பத் துன்பக் கழி நேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் உணர்வில் உம்பர் ஒருவனே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி அந்த ரீதியில எம்பெருமானுடைய பரத்வம் எப்படி சொல்லணும்னு கேட்டானா, யாதும் எவர்க்கும் முன்னோனை, எல்லா வஸ்துக்கும் எல்லாருக்கும் முன்னோ முன்னாடி வந்தவன். யாதுங்கிறது எல்லா அச்சேத்திரங்களுக்கும், எவர்க்கும்னா எல்லா சேத்திரங்களுக்கும், முன்னோன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் காரணமாக முதலியே இருந்தவன், சர்வ சேதனாச்சேதன வஸ்துக்களை சிருஷ்டித்தவன் அப்படின்னு அர்த்தம். தானும் சிவனும் பிரமனும் ஆகி பனைத்தார், பிரம்மா தானே சிருஷ்டித்தார், சிவன் தானே சம்ஹாரம் பண்றார் அப்படின்னா, அது இல்ல, பிரமனாகவும் இருந்தவனும் சிவனாக இருந்தவனும், தானும்னா விஷ்ணுவாக இருந்தவனும், ஏன்னா பிரம்மா சிருஷ்டித்தார், விஷ்ணு ரட்சிக்கிறார், சிவன் சம்ஹாரம் பண்றான்னு சொல்றாரு. அந்த பிரம்மாவாகவும் அந்த விஷ்ணுவாகவும் அந்த சிவனாகவும் இருந்து எல்லா காரியமும் செய்வோம் இவன்தான். தானும் சிவனும் பிரமனும் ஆகி பனைத்தா அப்படின்னா விஸ்தரித்தார், அதாவது விஸ்தாரமான, அதாவது முதல்ல சூக்ஷ சேத்தனா சேத்தன விசிஷ்டமா இருந்து அதுக்கப்புறம் சூர சேத்தனா சேத்தனமாக விரிந்தவன் எம்பெருமான். அதாவது ஏக்கமா இருக்கிறது பகுவாச்சு அப்படின்னு தானே வேதம் சொல்றது. அது மாதிரி ரீதியில முதல்ல ரொம்ப ரொம்ப சூக்ஷமா இருந்தவன், இப்படி பலவிதமாக பலவிதமான லோகங்களாக பலவிதமான ஜீவர்களாக பலவிதமான அச்சேதனங்களாக அவன் வந்து விரிந்திருக்கிறான். விரிந்திருக்கும் போது தானும் சிவனும் பிரமனுமாக இருந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் எம்பெருமான் பண்ணலான் அப்படின்னு. அப்படிப்பட்ட தனி முதல் அப்படின்னா தனிப்பட்ட ஆதி காரணனானவன், என்னதான் பிரம்மா சிவனா சொல்லியிருந்தா கூட அவளுக்கும் மூலமாக இருக்கிற அப்படின்னாலே தனிப்பட்ட முதல் காரணமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். தானும் அப்படின்னு சொல்லுது இவர்களுக்கு சமமாக தானும் விஷ்ணுன்னு ஒரு அவதாரம் எடுத்துண்டு நடுவிலே வந்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் யானும் தானாய் ஒழிந்தான் அப்படின்னு, அவனே எனக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருந்து யானும் தான் நானும் அவனே அப்படின்னு சொல்லும்படியாக அவன் ஒழிந்தான், அவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து போன பாசுரத்திலே சொன்ன அர்த்தம் தான், கடந்த ரெண்டு பாசுரங்கள்ல சொல்ற அர்த்தம் தான். சர்வஸ்மாத்பரனான எம்பெருமான் எனக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கான். முதல்ல சொன்ன அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு இரண்டாவது பாட்டுல சொன்ன. மூணாவது பாட்டுல உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றும் உழப்பினமும் பழுதேவா உணர்வை பெற உயர்ந்தேறி யானும் தானா ஒழிந்தானே அப்படின்னு. அதையே இப்ப திருப்பி சொல்றது எதுக்காக கேட்டா, இப்படி சர்வஸ்மாத்பரனான எம்பெருமான் அவன் எனக்குள்ளேயும் அந்தரியாமியா இருந்து யானும் தானாகவே ஆகி அதற்கும் மேல நீ எனக்கு பரம போக்கியனானவன் அப்படிங்கிற போக்கியத்துவ புத்தியையும் எனக்கு கொடுத்தான். அதிகப்படி ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக இது மட்டுமல்ல அதையும் கொடுத்தான் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அதையும் சேர்த்து சொல்றார் அப்படின்னு. அதாவது பிள்ளான் சொல்றார், என்னுடைய இச்சானுகுணமாக தன்னை எனக்கு அகல ஒண்ணாதபடி தன்னை குறித்து ஆத்மா சேஷதைக சுவாவம் என்னும் இடத்தை காட்டி தந்தருளுகை அப்படின்னு ரெண்டு வரியினுடைய அர்த்தத்தை சொல்லி அதன்றியே அதுக்கு மேல அடுத்த ஒரு விஷயத்தையும் காட்டி தந்தான் அப்படின்னு இத சொல்லி, இது மாத்திரம் இல்லை இன்னும் மேலையும் சொன்னான் அப்படின்னு, இன்னும் மேலையும் காட்டி தந்தான் அப்படிங்கிறத சொல்ற. யானும் தானாய் ஒழிந்த ஆனை, யாதும் எவர்க்கும் முன்னோனை, தானும் சிவனும் பிரமனும் ஆகி பனைத்த தனி முதலை, தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வில் நின்றா ஒன்றை உணர்ந்தேனே, நின்ற ஒன்றை உணர்ந்தேனே. ஆனால் இந்த பாசுரம் இது உத்தமமான ஒரு உபநிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பாசுரம். உபநிஷத்தினுடைய அர்த்தத்தையே உபநிஷத் மாதிரி இல்லாமல் ஆழ்வார் தனக்கே உரிய பாணியில
ஜீவாத்மா சேஷமா இருக்கிறது எம்பெருமானுக்கு பரம போக்கியமா இருக்கு அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இங்கே சாதிச்சிருக்க. ஸ்ரீபாஷ்யத்துல கூட அத்தியர்த்த பிரியம் ஜானினம் லப்தா கதாச்சி என்னது ஆவர்த்தயிஷ்யதி ஏவமாக பிரியோஹி ஜானினோ அத்தியர்த்தம் அகம் சதமம் அப்பிரியா அப்படின்னு கடைசி சூத்திரத்தை சொல்லும்போது இந்த மோட்சத்துல போன அந்த ஜீவாத்மாவை பெருமாள் திரும்பி அனுப்புவானா சம்சாரத்துக்கு அனுப்புவானா அப்படின்னு கேட்டா கட்டாயம் அனுப்ப மாட்டான். ஏன்னா ஜீவாத்மா அத்தியந்த பிரியனாக அவனுக்கு இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைத்தபடினாலே அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லப்துவான்னு போடுறார். லப்துவான்னு ஒரு பதத்தை போடுறாருங்க. இவன் எனக்கு கிடைச்சானேன்னு பெருமாள் சந்தோஷப்படுறான். கிடைச்ச வஸ்துவை யாராவது விடுவாளா? அதனால இவனுக்கு கிடைத்தானே அப்படின்னு எம்பெருமான் சந்தோஷப்படுகிறான். அதனால அவன் விடமாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற அதை ஸ்பஷ்டமா தெரிவிக்கிற பாட்டு இங்க. ஆனா இதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தேகம் ஒண்ணு வரலாம். என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, தேனும் பாலும் கண்ணனும் அமுதுமாகி தித்தித்து அப்படிங்கிறது இது வரைக்கும் பல இடத்துல வந்திருக்கு நமக்கு. ஊனில் வாழ் உயிரெல்லாம் நிறைய வந்திருக்கு. நல்ல இப்போ உன்னை பெற்று ஆனுலார் பெருமான் மதுசூதன் எண்ணம்மான் தேனும் பாலும் கண்ணனும் அங்கேயும் வந்திருக்கு, பல இடங்கள்ல வந்திருக்கு. அங்கெல்லாம் என்னன்னு கேட்டா, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவானவன் தேனாகவும் பாலாகவும் கண்ணனாகவும் போக்கியமாக இருக்கான். தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தும் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அப்படின்னு பாசுரம் அங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் தேனு பாலு கண்ணல் அப்படின்னு சொல்றதெல்லாம், கண்ணல்னா கரும்பு இல்ல கற்கண்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜீவாத்மாவு குறித்து பரமாத்மாவானவன் தேனாகவும் பானாகவும் பாலாகவும் போக்கியமாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தா அதே மாதிரி அர்த்தம் சொல்லலாம் போல இருக்கு இந்த பாசுரத்திலையும். எப்படின்னு பார்த்தா, தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து எம்பெருமான் இருக்கான், எனக்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக இருக்கான். அவன் என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்றான், என் ஊனிலும் உயிரிலும் உயர்வினில் இருக்கான். அப்படிப்பட்ட ஒன்று அப்படிங்கிறான் எம்பெருமான். அந்த எம்பெருமானை உணர்ந்தேனே அப்படின்னா எம்பெருமான் எனக்கு பரம போக்கியனா இருக்கானே. அவன் வந்து யானும் தானா இருந்தா எனக்குள்ளே அந்தர்யாமியா இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் எனக்கு பரம போக்கியமாகவும் இருக்கான், தேனும் பாலும் கண்ணலுமாக இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் உணர்ந்தேனே அப்படின்னு அர்த்தம் சொல்றதுலாம் இந்த அர்த்தம் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் போலதான் இருக்கு. நம்மை போல இருப்பாளர்கள் இந்த அர்த்தம் தான் முதல்ல தோணும். ஆனால் பிள்ளான் வந்து இந்த அர்த்தத்தை விட்டு விட்டு பெருமாளுக்கு இவன் பரம போக்கியமா இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தை சாதிக்கிறார். இது ஏன் இந்த மாதிரி அர்த்தத்தை சாதிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த இடத்துல அவர் சாதிக்கிறார், நின்ற ஒன்றை அப்படிங்கிறது ஜீவ பரமன்றிக்கே திவ்யாத்ம சுரூப பலமானாலோ என்னில் தானாய் ஒழிந்தானே எவர்க்கும் முன்னோனை என்று உபக்கிரமத்தில் புல்லிங்க பிரயோகத்துக்கு அனுகுணமாக நின்ற ஒருவனை என்று பிரயோகிக்கலாமா இருக்க அப்படின்னு. அதாவது என்னன்னு கேட்டா, இங்க பரமாத்மாவை சொல்றதா இருந்தா நின்ற ஒன்றைன்னு சொல்லக்கூடாது, நின்ற ஒருவனைன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்துல யானும் தானாய் ஒழிந்தானை அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் யாதும் எவர்க்கும் முன்னோனை அப்படின்னு வந்திருக்கு. அதெல்லாம் பரம புருஷனை சொல்லும் போதெல்லாம் அவன் புருஷன் அப்படிங்கறத காண்பிக்கும்படியாக அங்க அவன் அவன் அப்படின்ற ஒரு பிரயோகம் இருக்கு. அதே மாதிரி நின்ற ஒருவனை அப்படின்னு சொல்லியிருந்தா ஓரளவு நன்னா இருக்கும். ஆனா நின்ற ஒன்றை அப்படின்னு சொல்றபடியினாலே இந்த பரமாத்மாவுக்கு சேஷமாக இருக்கக்கூடிய வஸ்துவை அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அந்த ஒரு அர்த்தம் கிடைக்கிறதுக்கான பிரசக்தி இந்த இடத்துல இருக்கு. இந்த பிரகரணத்துக்கும் ரொம்ப நல்லா சேர்றது. அதனால ஏன்னா போன பாட்டுல சொன்னாத ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஒன்றைன்னு சொன்னா மாத்திரம் ஜீவாத்மாவை எப்படி சொன்னதாகும்? ஜீவாத்மாவும் அதுவும் ஒரு சேத்தனான அப்படின்னால ஒருவனை அப்படின்னு தானே சொல்லணும். ஒன்றைன்னு அச்சேதனம் மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சாதிக்கிறார்? இந்த ஜீவாத்மாவை சேஷமான வஸ்துவை தான் இப்ப பாக்குற. முன்னாடி நீப்புறவத்தையும் போட்டுருக்காரு, நூப்புறம் போலதானே பாக்குற. அதனால ஒன்றை அப்படின்னு சொன்ன, அதாவது ஜீவாத்மாவை நான் ஒரு சேத்தனன், எனக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்லை. நான் உனக்கு சேஷமானவன், இப்ப உன்னுடைய நூபுரம் போல நான் உன்னுடைய இஷ்ட விநியோகம், நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதாக நான் இருக்கக்கூடியவன். நூபுரமானது எப்படி அதை யார் தரிக்கிறாளோ அவளுக்கு போக்கியமா இருக்கோ அந்த மாதிரி நான் உனக்கு சேஷனாகவும் அதே சமயம் உனக்கு போக்கியமாகவும் நான் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை காமிக்கணும் இல்லையோ. அதனால விசேஷனமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை இங்க சொல்றபடினாலே இங்க ஜீவாத்மாவை விசேஷனம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தெரியும்படியாக ஒன்றை அப்படின்னு சொல்ற அப்படின்னு. அப்ப யானும் தானா என்று பிரஸ்துதமான பிரத்யேக் வஸ்துவனுடைய சுத்த ஸ்வரூபமுனமாய் பரமாத்மா விஷய சப்தங்களோட சாமானாதிகரணத்தாலே
தற்பிரகாரக பரமாத்மபரம் என்று கருத்து அப்படின்னு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, ஒன்றை அப்படிங்கிறதுக்கு நாம என்ன அர்த்தம் சொன்னோம்னா ஜீவாத்மாவை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது ஜீவா அதாவது உணர்வினில் நின்ற ஒன்றை அப்படின்னா ஜீவாத்மாவின்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம் நாம. ஆனா வெறும் ஜீவாத்மான்னு அர்த்தம் சொல்ல, பரமாத்மாவுக்கு சேஷனான ஜீவாத்மா அப்படிங்கிற வரைக்கும் அதுக்கு அர்த்தம் வச்சுக்கணும். இல்ல ஜீவாத்மா விசிஷ்டனான பரமாத்மா அப்படின்னாவது நாம இதுக்கா இந்த பிரகடனத்துக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா பிரகடனம் என்ன கேட்டா, போன பாசத்துல யானும் தானாய் ஒழிந்தானே அப்படின்றது, யானும் தானாய் ஒழிந்தானே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் சொல்ல போறோம், ஜீவாத்மாவுக்கு அந்தரியாமியாக பரமாத்மா இருக்கிறபடினாலே ஜீவாத்மாவே பரமாத்மாவாயிட்டான் சொல்ல போறோம். அதனால அதற்கு ஏற்ற மாதிரி நின்ற ஒன்றுங்கிறது ஜீவாத்மாவை சொல்றதா இருந்தா கூட பரமாத்மா பிரகாரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா இல்ல ஜீவாத்மாவோடு கூடிய பரமாத்மா அப்படின்னு சொன்னதாக ஆகும். சரி, அப்போ ஒன்றைங்கிறதுக்கே ஜீவாத்மா விசிஷ்டனான பரமாத்மான்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாமே சொல்லிட்டா, அப்போ தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக தித்தி பகரு பரமாத்மாவுக்கு வந்துடும். அப்போ ஒன்றைங்கிறது ஜீவாத்மா விசிஷ்டனான பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் சொல்ல வேணா, அதுதான் யானும் தானாய் ஒழிந்தானே ஏற்கனவே சொல்லி அச்சொல்லி, அதனால அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பரமாத்மாவானவன் போக்கியமானவன் அப்படிங்கிற அர்த்தம் ஓரளவு பொருந்துமானா கூட இந்த பிரகரணத்துல வந்து அது புனருக்தி முதலான தோஷங்கள்லாம் வருது. அதனாலே நாம என்ன பண்ணணும் கேட்டான்னா, ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவான், அதனால்தான் அப்போது யானும் தானே ஒழிந்தானே என்கிறதை கொண்டு புனருக்தியாம் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா ஆத்மாவா இருக்கான். அதனால மறுபடியும் பழைய விஷயத்துக்கே வரேன், ஒன்றைங்கிறது ஜீவாத்மாவை தான் சொல்றேன், ஆனா பரமாத்மாவுக்கு சரீரமா நிற்கிற ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு தேனும் பாலும் கண்ணலுமாகி தித்தித்து நிற்கிறான். அப்படிப்பட்ட ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு சரீரமாகவும் பரமாத்மாவுக்கு போக்கியமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை நான் உணர்ந்தேனே அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் அப்படின்னு. பரமாத்மா பிரகார பூத சுவாத்மாவனுடைய நிறைத்திசை போக்கியத்திலே வாக்கியத்துக்கு தாத்பரியம் அப்படின்னு முடிச்சுட்ட, அதனால அதுக்குதான் வாக்கியத்துக்கு தாத்பரியம் அப்படின்னு. இப்ப வந்து இப்படியாக பல வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் இதில் சாய்த்தார். அடுத்த பாசுரத்தில் கூட நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் நேர்மை அது இது வென்று ஒன்றும் ஒருவர் குணரலாக அது உணர்ந்து மேலும் காண்பரிது சென்று சென்று பரம்பரமாய் யாதுமின்றி தேய்ந்தற்று நன்று தீதந்தறி வரிதால் நன்றா ஞானம் கடந்ததே அப்படிங்கிறது இன்னும் மேற்கொண்டு சில விஷயங்கள்லாம் சொல்ல போற. அதாவது இவர் பிள்ளான் என்ன சாதிக்கிறார்னா, நாலாம் பாட்டு அகப்பட ஆத்மனி தாற்பரியமாய் நிர்தேசத்தை பகவத் பர்யந்தமாக பண்ணி கொண்டு போன்றது, இனி இதன் நிர்தேசமும் ஆத்ம பர்யந்தமே ஆகிறது அப்படிங்கிறார். அதாவது போன பாசனம் நாலாம் பாசனம் வரைக்கும் என்ன, அஞ்சாவது பாசனம் வரைக்கும் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நாலாம் பாட்டு வரை என்ன கேட்டானா, எல்லாமே பகவத் பர்யந்தம் கொண்டு சேர்க்கணமா இருந்தா கூட தாற்பரியங்கிறது ஜீவாத்மாவை கொண்டு வந்ததாங்க. நிர்தேசம் அப்படின்னா சொல்ற வாக்கு பகவான் வரைக்கும் அர்த்தம் வரும், ஆனா தாற்பரியங்கிறது ஜீவாத்மா வரைக்கும் வந்தது. ஆனால் இன்னமே கொஞ்சம் மாத்தி சொல்ல போறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு, அதை நம்ம மெதுவாக பார்க்கலாம். இந்த பாசுரத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக நாம் பார்க்க வேணும், அதனால மெதுவாக பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை நாம் பார்க்கும்போது பிராசாதித்வேன பானாத் ஹிருதி ச விபுதயா லம்மஹிம்னா பரத்வாத் மாதுரியாத் தேசதேஹ்யாதி சிசகததயா ஸ்வஸ்வரூப பிரகாசாத் அந்த்யஸ்மிருத்யாப்யபாவாத் ஸ்வபரம புருஷைக்ய ப்ரமத்வம்சகத்வாத் ஞானாஜ்ஞானப்ரதத்வாத் பிரகடயதி ஹரிஹி பும்சி தாஸ்யம் ஸ்வமூச்சே. எம்பெருமானவன் பக்தர்களுக்கு தன்னுடைய தாசபாவத்தை பிரகடனம் பண்றான், நீங்கள் எங்களுக்கு தாசர்கள் என்பதை புரிய வைத்து பிரகடனம் பண்ணுகிறான் அப்படின்னு. பிராசாதித்யேன பானாத் ஹிருதி, ஹதயத்துக்குள்ளே கண்கள் சிவந்து முதலான முதல் பாசுரத்திலே அழகாக சொன்னாமடி நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே ஆச்சரியமாக பிரகாசிக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். விபுதையா அலம் மகிம்னா அப்படின்னு, விபுனா எல்லா இடத்துக்குள்ளையும் பூர்ணமாக இருக்கார், அது அடியேனுள்ளான் உடருள்ளான் அண்டத்துள்ளான் புறத்துள்ளான் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அதனாலே விபுதையா அப்படின்னா எல்லா வஸ்துக்களையும் உள்ளுக்குள்ளையும் வெளியிலையும் வியாபித்து நிற்கிறபடியினாலே அலம் மகிம்னா அப்படின்னா பூர்ணமான மகிமையோடு கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது இரண்டாவது பாசுரத்திலே பார்த்தோம். அப்புறம் பரத்வாது அவனே ரொம்ப சிரேஷ்டன், உணர்வில் உம்பர் ஒருவன் அப்படிங்கிறதே மூணாவது பாசுரத்திலே நாம் பார்த்தோம்.
உணர்வில் உம்பர் ஒருவனே அப்படின்னு பார்த்தா மூணாவது பாசத்துல எம்பெருமானுடைய பரத்தத்தையும் சொல்லி அந்த உணர்வில் உம்பர் ஒருவனை அவன் தருளால் உரல் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு தானே சாதிக்கிறார். அங்க உணர்வில் உம்பர் ஒருவன் அப்படிங்கிறபடினாலே நித்தியசூரிகளுக்கெல்லாம் நிர்வாகன், உணர்வில்னா ஞானத்திலே சிறந்த, உம்பர்னா நித்தியசூரிகள், அவர்களுக்கு ஒருவன்னா பிரதானமானவன், நித்தியசூரிகளுக்கு நிர்வாகனானவன் அப்படின்னு காண்பிக்கிறபடினாலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொன்னார். அப்படி பரத்தத்தோடு கூடிய எம்பெருமான் எனக்குள்ளே அந்தரியாமையா இருக்கிறாங்க விஷயத்தை சொல்லுவதற்காக. அடுத்தது மாதுரியாது தேக தேஷ்யாது கதிதையா அப்படின்னு, மாதுரியாது இதுதான் இப்ப தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி அப்படின்னு சொன்னார் முன்னாடி. அந்த மாதிரியாக பரம தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால தேக தேஷ்யாதிஷிச்ச கததையா அப்படின்னு, தேகம்னா சரீரம், தேகினா ஆத்மா, இந்த தேகத்திலும் தேகியிலும் எம்பெருமான் இருக்கிறபடினாலே அப்படிங்கிறது அடியன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படிங்கிற அர்த்தத்தையே இங்கும் தேக தேசியாதிஷிச்ச கததையா, அடியனுக்குள்ளும் உடலுக்குள்ளும் எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ மாதுரியாது அப்படிங்கிறதுக்கு இப்ப நாங்க வந்து தேனும் பாலும் அப்படிங்கறதனுடைய தாற்பயமாக எம்பெருமானே பரமபோக்கியனாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு சாதாரண அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு மாதுரியார் சாதித்தார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் மாதுரியாது தேக தேசியாதிஷு அப்படின்னு, தேகம் தேகி சரீரம் ஆத்மா இதுல மாதுரியம் இருப்பதை வைத்து எம்பெருமான் இதிலே கத்தத்தையா அந்தரியாமையே இருக்கிறான் அப்படின்ற அர்த்தத்தை வச்சுக்கலாம். அதாவது தேக தேசியாதி இல்ல சரீர ஆத்மாக்களிலே மாதுரிய புத்தியை பண்ணிக்கொண்டு எம்பெருமான் உள்ளுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கிறபடினாலே அப்படின்னு பின்னால் சொல்வதற்கான அர்த்தமும் வச்சுக்கலாம். ரெண்டு அர்த்தமும் வரும்படியாக இங்க பொதுவா சாதிக்கிற, எப்படியானால் திருவாமொழி பாசுரத்துல பொதுவா தான் இருக்கு, தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக தித்திப்பானா யாருக்குன்னு இல்லையில். அப்ப ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா போக்கியனா இருக்கான், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா போக்கியனா இருக்கான் அப்படின்னா கூட அந்த பிரகடனத்துக்கு அனுகுணமாக பிள்ளான் வந்து பரமாத்மாவுக்கு போகிற விசேஷ செய்கிறார். அதே மாதிரி தாத்பரியம் சொல்லிச்சு பொதுவா சுவாமி சொல்லிட்டார் மாதுரியாது அப்படின்னு, யாருக்கு மாதுரியாது அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா மாதுரிய விசிஷ்டனா இருக்கான், மாதிரி பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா மாதுரிய விசிஷ்டனா இருக்கான். அது தேக தேசியாதிஷன்னு அடுத்த பதத்தினாலே தெரியுது, தேக தேசியாதிஷிச்ச கதத்தையா அடியனுள்ளான் உடல் உள்ளாங்க மாதிரி ரெண்டுக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கிறபடினாலையும் அப்படின்னு. அப்புறம் வந்து மாதுரியாத்தன் போக்கியமா இருக்கிறபடினாலையும் தேக தேசியாதிகள்ல மாதுரியமா இருக்கிற மாதுரியம் தெரியறபடினாலே அதிலே கததையா அந்தரியாமையா இருக்கிறபடினாலும் அப்படின்னா ஸ்வஸ்வரூப பிரகாசாது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பாசத்தினுடைய அர்த்தம். அந்தியஸ்மிருத்தியாபியபாவாத் ஸ்வபரம புருஷைக்கிய பிரமத்வம்சகத்வாத் ஞானா ஜான பிரதத்வாத் பிரகடயதி ஹரிஹி பும்சி தாஸ்யம் சுமூச்சே அப்படின்னு, ஹரிஹி தன்னுடைய பக்தர்கிட்ட தன்னுடைய தாசியத்தை பிரகடனம் பண்ணுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதித்தார். இதற்கப்புறம் மேற்கொண்டு நாம் அடுத்த பாசத்தினுடைய அர்த்தத்தை பின்னாடி பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.